ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு ரத்த தண்ணீர் நேரம் வச்சா என்ன தெரியுமா? தெரியாதவங்க உங்க பிளஸ் டூ பிசிக்ஸ் மார்க் போய் பாருங்க, இல்ல இந்த வீடியோ கடைசி சொல்லிருக்கேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இருக்க சாத்தியமா இல்லையான்னு இந்த வீடியோல சொல்றேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். இயற்கை விவசாயம் சாத்தியமா இல்லையான்னு கேட்டா இல்லைங்க, அது ஒரு விவசாயி எனக்கு புரிய வச்சார். அதுவும் சின்ன கதையில. என்னன்னா, ஒரு விவசாயி என்ன பண்ணிருக்காருன்னா, சோள விளைவிக்க அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணாலும் முடிவு பண்ணிருக்காரு. அவர் வந்து பக்கத்துல நிலத்துல வந்து கலக்காவும் இன்னொரு பக்கத்துல இருந்து நெல் பயிரிட்டு இருக்காங்க. அவங்க இயற்கை விவசாயம் பண்ணல, இவர் மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்றாரு. இயற்கை விவசாயம் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும் போது என்னடா அது, என்ன பிரச்சனையா, ஒரே பூச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரி, செகண்ட் வாட்டியும் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. செகண்ட் வாட்டி ட்ரை பண்ணும் போதும் திருப்பி பூச்சியா இருந்திருக்காரு. என்ன அது, அதே பூச்சியா இருக்குன்னு இயற்கையா தான் பண்றோமே அப்படின்னு பார்த்தாரு. இல்ல, என்ன பூச்சி பார்த்தா, அது சோளத்துல இருக்க வேண்டிய பூச்சி மட்டும் இல்ல, நிறைய இருக்க வேண்டிய அது சம்பந்தமா இல்லாத பூச்சிகளா இருந்திருக்கு. சரி, அது ஏன் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அவர் பார்த்தாரு. அப்ப பார்த்தா பக்கத்துல நிலத்துல மருந்து அடிச்சு அங்க இருக்க வேண்டிய பூச்சிங்கள் இதுலயும் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பக்கத்துல இருக்க நிலங்கள் என்னதான் மருந்து அடிச்சு யூஸ் பண்ணாலும் அந்த மருந்து வந்து சோளத்திலயும் படும், அதுல இருக்க பூச்சிகளும் வரும் சொல்லியிருக்காரு. இயற்கை விவசாயம் சாத்தியமே இல்லைங்க. அப்போ ஆர்கானிக் ஃபுட் மட்டும் சாத்தியமா? இங்க ஆர்கானிக் ஃபுட் அப்படி இல்லவே இல்லைங்க. ஏன்னா இயற்கையா இது விவசாயம் பண்ண முடியாது. ஒண்ணு ஹைபிரிட்டா இருக்கும், இல்ல மருந்து அடிச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த ஹைபிரிட்ல ஒரு சின்ன ஒரு கதை, என்னடா நிறைய கதை சொல்ற மாதிரி கேட்டா, இது உண்மை கதை தான், அதை பத்தி தான் சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு வாழைப்பழத்துல அதிகமா பூச்சி அடிக்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த பூச்சி அடிக்காக நிறைய மருந்து யூஸ் பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் நாங்க முடியாம போயிடுச்சு. அப்போ கரப்பம்பூச்சிங்க வந்து அந்த பூச்சிகள் எதிரியா இருக்க சொல்லிட்டு அந்த கரப்பம்பூச்சியோட டிஎன்ஏவும் அந்த வாழைப்பழத்த டிஎன்ஏவும் சேர்த்து ஒரு வாழைப்பா தயாரிச்சாங்க. அந்த வாழைப்பழம் தான் இப்ப நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அப்புறம் அந்த பூச்சிங்கெல்லாம் அந்த வாழைப்பழம் தொடரும் போது அது வாழைப்பழம் இல்ல, கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு விளைகிறோம். சோ அந்த வாழைப்பழத்துல பூச்சிங்க தங்காது சொல்லிட்டு அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. இது யோசிக்க நல்லாதான் இருக்கு, ஆனா நம்ம சாப்பிடுறது கரப்பாம்பூச்சி வாழைப்பழமா தெரியலங்க, மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இயற்கை விவசாயம் சாத்தியமே இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், கற்பூரத்தை தண்ணி நீர் வச்சா என்ன ஆகும்னு. கற்பூரம் தண்ணி வச்சா நல்லா எரியுங்க, அது என்ன ஆகும்னா டான்ஸ் ஆடும். இதுக்கான கொஸ்டினும் இதுக்கான பதிலும் பிளஸ் டூ புக்ல இருக்கு. சோ ஃபைனலி என்ன சொல்றேன்னா, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. அப்படி தெரியாத விருப்பம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சுன்னா மிடில் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நினைச்சுன்னா லைக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சுன்னா ஷேர் பண்ணாதீங்க. மறந்தும் அந்த பெல் பட்டனை அழுத்தாதீங்க. தேங்க்யூ.